back to Shown Soul. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் मंथ எடுத்த ஆனியன் சவாலோட ரிசல்ட்டும் and lemon சவாலோட ரிசல்ட்டும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆனியன் ஜூஸோட ஹேர் மாஸ்க் நான் கரெக்ட்டா மார்ச் 5th ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஏப்ரல் 5th கரெக்ட்டா 30 டேஸ் ஆகுது. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னோட இந்த சவாலஜ் நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். கரெக்ட்டா என்னோட 3rd டே நான் ஹேர் வாஷ் பண்ண போறேன். சோ இன்னைக்கு இத நான் அப்ளை பண்ணிட்டு இத வாஷ் பண்ணி இதோட ரிசல்ட் என்னன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கேல்ப் இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு ஒரு பிக் எடுக்க போறேன். என்னோட ஹேர் இப்போ இருக்க கண்டிஷன்ல நான் பிக் எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஆனியன் அப்ளை பண்ண போறேன். ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ டைரக்டா நான் ஒரு கேட்ச் கிளிப் போட்டு ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே விட போறேன். இது நல்லா காயட்டும். 40 மினிட்ஸ் முடிஞ்சாச்சு. என்னோட ஹேர்ல உள்ள மாய்ஸ்சர் எல்லாமே போயிடுச்சு. ஆனியன் ஜூஸ் எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதுக்கு மேல ஆயில் அப்ளை பண்ண போறேன். ஆயிலை வார்ம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தட்ல வார்ம் பண்ணியிருக்கேன். வார்ம் பண்ணி யூஸ் பண்றப்போ டைரக்டா ஸ்கேல்ப்புக்குள்ளே போய் ஒரு நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும். ஸோ நான் இதை டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணுறேன். என்னோட ஹேரை ஷாம்பு பண்ணியாச்சு. கொஞ்சம் வெட்டா இருக்கு, அதனால நான் அது காய வச்சிட்டு இருக்கேன். மெயினா நான் இந்த ஆனியன் சேலஞ்ச் எடுத்ததுக்கு ரீசன் அது ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணும், அதே டைம் ஹேர் க்ரோத்தும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ல எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால். இந்த 30 டேஸ்க்கு என்னோட ஹேர் ஃபால் இவ்வளோ, அதாவது 2 கை அளவு இருக்கு. ஸோ கேஸ்டர் ஆயில் சேலஞ்ச் கம்பேர் பண்றப்போ ஆனியன் சேலஞ்சில் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கு. பிப்ரவரி மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஹேர் ஃபால் இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பிப்ரவரி மந்த் எனக்கு ஒரு நாளே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஹேர் வரும். அதோட பிக்கை நான் வீடியோட சைடில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ இப்போ எனக்கு ஹேர் ஃபால் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனியன் ஜூஸ் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நான் அவுட் ஆஃப் 10க்கு 6 மார்க் கொடுப்பேன். அடுத்ததான் டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் எனக்கு எப்படி வரும்னா நான் ஷாம்பு பண்ணி 3rd டே எனக்கு டேண்ட்ரஃப் லைட்டாக அங்கே எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், நான் அதுக்குள்ளார ஷாம்பு போட்டுருவேன். இப்படி தான் நான் 3 டேஸ் கொஞ்சம் ஷாம்பு போட்டு டேண்ட்ரஃபை போயிட்டுருக்கும். 3 டேஸ்க்கு அப்புறமா என்னோட ஹேரை நான் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு டேண்ட்ரஃப் மேலே அங்கங்கே இருக்கும் நல்லாவே தெரியும். இந்த ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3rd டே 4th டே என்னோட ஸ்கேல்ப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ டேண்ட்ரஃப் இருந்தது, ஆனால் அங்கங்கே இருந்தது, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இந்த ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறப்போ என்னோட டேண்ட்ரஃப் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. நான் பிஃபோராக என்னோட டேண்ட்ரஃப் எப்படி இருந்ததுன்னு ஒரு பிக் எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப்டர் நான் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கு டேண்ட்ரஃப் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிற பிக்கை நான் இப்போது காட்டுறேன். ஸோ ஆனியன் ஜூஸ் என்னோட டேண்ட்ரஃப்க்கு ஒரு நல்ல ரெமெடியாக தான் இருந்திருக்கு. அவுட் ஆஃப் 10க்கு நான் 8 மார்க்ஸ் கொடுப்பேன். தென் ஃபைனலாக என்னோட ஹேர் க்ரோத் ஆயிருக்கா இல்லையான்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த 1 மந்த் ஃபுல்லாகவே என்னோட ஹேர் வெறும் ஆனியன் ஜூஸ் அண்ட் கோகனட் ஆயில் மட்டும்தான் நான் பண்ணேன். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவுமே நான் பண்ணல. 3 சென்டிமீட்டர் ஹேர் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் டேண்ட்ரஃப் கம்மியாக இருக்கு. ரொம்ப கொஞ்சமாக ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கே தவிர மற்றபடி ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஓகே தான். செகண்டாக நான் எடுத்துக்கிட்ட சேலஞ்ச் என்னோட லிப் பிக்மெண்டேஷனுக்காக உள்ள சேலஞ்ச். இதுக்காக நான் லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணேன். 30 டேஸ் ஃபுல்லாகவே என்னோட நைட் டைமில் என்னோட லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். நைட் டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் மாதிரி 1st, 2nd, 3rd, 4th week 4 வீக் உள்ளார பிக்சர் எடுத்திருக்கேன். அதை பார்க்குறப்போ 1st week இருந்த லிப்பை விட 4th week உள்ள லிப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக பிக்மெண்டேஷன் போகல, 30 டேஸில் கம்ப்ளீட்டாக போகல, பட் ஓகே பெட்டராக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் அதை கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். ஸோ ஓவரால் என்னோட லிப் பிக்மெண்டேஷனுக்கு நான் இந்த லெமன் ஜூஸ்க்கு கொடுக்குற ஸ்கோர் அவுட் ஆஃப் 10, 6. நான் இன்னும் இந்த லெமன் ஜூஸ் கண்டினியூ பண்ண போகிறேன் அண்டில் என்னோட பிக்மெண்டேஷன் போகிற வரைக்கும். ஓகே இதுதான் என்னோட 30 டேஸ்க்கான உள்ள ரிசல்ட்.
லெமன் ஜூஸ்க்கும் சரி ஆனியன் ஜூஸ்க்கும் சரி ஓகே தான், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஆப்வியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்த ரிசல்ட்டை நான் ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷோன்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிறைய சேலஞ்சஸோட சீக்கிரமாக வர அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஷோன்ஸ் வேர்ல்ட். டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.